நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 18th century காலகட்டத்துல ஆஸ்திரியால மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கறத ஹாரர் த்ரில்லரோட சொன்ன ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியான த டெவில்ஸ் பார்க். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஆஸ்திரியால யாராவது குழந்தைய கொன்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடூரமான மரண தண்டனை வழங்கப்படும். அந்த மரண தண்டனைய அந்த ஊரே பாப்பாங்க. அதுவும் பெத்ததாயே கொன்னா அவளை உயிரோட வச்சு கை கால் விரல்கள் எல்லாம் வெட்டி தலைய கூட வெட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான சடங்கும் சம்பிரதாயமும் அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆகி அந்த ஊருக்கு போறா. பலவித கனவுகளோட அவ வாழ்க்கைய ஆரம்பிச்சு அவளோட மனசுல தீய எண்ணம் எப்படி வந்துச்சு, அதுக்கு என்னெல்லாம் காரணம், அதுல இருந்து அவ எப்படி தப்பி பழிச்சா, ஏன் இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானா அப்படிங்கறத ஒரு சரித்திர கதையா இந்த கதையை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை விடாம அழுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை அதோட சகோதரன் எடுத்து பயங்கரமா கொஞ்சம் அதை விடாம அழுகவும் அதே இடத்துல போட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. அவங்க அம்மா வராங்க. அவங்களுக்கு மனசெல்லாம் பாரம், சோகமான முகத்தோட அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பக்கமா போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போனோட தன்னோட கழுத்துல இருக்க சிலுவையை எடுத்து அந்த குழந்தை கழுத்துல போட்டு விட்டுட்டு மலையோட உச்சிக்கு போறாங்க. அங்க பெரிய அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த டாப்ல இருந்து அந்த குழந்தைய ஒரு துணியில சுத்தி அப்படியே கீழே போட்டுருவாங்களா, அவ்வளவுதான் அந்த குழந்தை அப்படியே கல்லு பாறைகள்ல மோதி அதே இடத்துல காலிங்க. மனசாட்சியே இல்லாம ஒரு பெத்த குழந்தை இப்படி யாராவது பண்ணுவாங்களா, பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு சர்ச் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போய் கதவை தட்டி நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபெஷன் சொல்றாங்க. அவங்கள யாரோ ஒருத்தவங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு கை கால விரல்கள் எல்லாம் வெட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சு பயங்கரமான கொடூரத்தை கொடுக்கறாங்க. பாதி உயிர் உடம்புல இருக்கும் போதே இவ்வளவு காரியமும் அரங்கேறிட்டு இருக்கு. பைனலா அந்த அம்மாவோட தலைய தனியா வெட்டி ஒரு புறா கூண்டு மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பக்கத்து ஊரு கிராமத்து பொண்ணான ஆக்னஸ் காட்டுக்குள்ள தனக்கான கிரீடத்தை செஞ்சுட்டு இருக்கா. பூக்களையும் பழங்களையும் வச்சு அவங்க அம்மா, ஏய் உனக்கு கல்யாணத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா ரெடியாகு, வா வா அப்படின்னு அவளை கூப்பிட கடகடன்னு அவ அந்த இடத்த விட்டு போறான். வீட்டுக்கு போனவ தனக்கான சின்ன சின்ன பொருள்கள் இருக்குங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா பொண்ணு அண்ணன் மூணு பேரும் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டே சீதனமும் ஒரு கோழியை எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் தான். மாமியார் தலையில இருக்கிற ஜடையெல்லாம் ஊத்து தலைக்கு ஒரு குல்லா மாதிரி கட்டிவிட்டு இன்னொரு சமையல் செய்யும் போது ஒரு அங்கி இருக்கும் இல்லையா, அது மாதிரியான அங்கிய போட்டு விட்டு கையில ஒரு குழந்தையும் கொடுத்து அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளையோட பேர் உல்ஃப். உல்ஃப் ஆக்னஸ் கூப்பிட்டு தனியா காட்டுக்குள்ள போறான். அந்த இடத்துல அவளோட கண்ணை கட்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய வீடு இருக்குங்க, புலங்காத வீடு, இருள் அடைஞ்சு போய் கிடக்கு. அந்த வீட்டை காமிச்சு இந்த இடத்துலதான் நம்ம குடும்பம் பண்ண போறோம், இப்படி இருக்கு இந்த அரண்மனை அப்படின்னு காமிச்சோன்னு ஆக்னஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சரி உங்க அம்மா நம்ம கூட இல்லையான்னு அவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க, நம்மள வந்து பாத்துப்பாங்க அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல இவங்க கொண்டுட்டு வந்த கோழிய ஒரு பல்ல மாதிரி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க. அத அந்த ஊர்ல இருக்கவங்க யார் அடிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர். மாப்பிள்ள முதல்ல அடிப்பாரு, கண்ணா பின்னாடி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்த அடிக்கிறான். கரெக்டா அந்த கோழியை அடிச்சு கொண்டோன்னு வெட்டிங் செரமனி ஓவருங்க. அடுத்த சீன்ல அந்த வீட்டுல பயங்கரமான பார்ட்டி நடக்குது. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் மதுரசம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. மாப்பிளையும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணிட்டு நிதானமே இல்லாம இருக்காரு. அந்த சமயத்துல ஆக்னஸ் மட்டும் தனியா இங்கே அங்கேயும் உலாத்திட்டு இருப்பா, என்ன பண்றதுன்னே தெரியாது. சரின்ட்டு அவங்க மாமியார் கிட்ட போய் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டோன்னு, இன்னைக்கு உன்னோட கல்யாணம் நீ எந்த வேலையை செய்ய வேணாம்னு சொல்லிடுறாங்க. சரி ரீவன் அப்படி இப்படியும் உலாத்திட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவும் அண்ணனும் ஊரை பார்க்க போறாங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மா சந்தோஷமா இருமா பத்திரமா இருமா அப்படின்ட்டு அவ்வளவு ஹக் பண்ணிட்டு ஓரமா தள்ளி நிக்க, அண்ணனும் இங்க பாருமா உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு துணியில விரல சுத்தி அவகிட்ட கொடுத்தோன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஏன்னா குழந்தைய கொன்ன பெண்மணிகளோட விரல்களை எல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, அது மாதிரியான விரல்களை சேகரிச்சு இது மாதிரி மணப்பெண்ணுக்கு கொடுக்கறது வழக்கம். ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரியான ஈவில் தாட் எப்பயுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெட்டப்பட்ட விரல அவ கையில கொடுத்துட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு அவன் போக, ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹர் லைஃப் அன்னைக்கு லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்போட சாமியெல்லாம் கூப்பிட்டு எனக்கு அழகான குழந்தைய ஒண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அவளோட பெட்ரூமுக்கு போறா. மாப்பிள்ளையோ வந்த உடனே படுத்து தூங்கிடுறாரு. சரி மாப்பிளை கல்யாணம் பண்ண டயர்டா இருக்கும்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அடுத்த நாள் பொழுது விடுது, பக்கத்துல பார்த்தா உல்ஃப காணும். எங்க உல்ஃப காணுமே காணுமேன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பக்கத்துல எல்லாம் தேடி பையனா ஒரு வயல் கிட்ட குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்க. அவங்க கிட்ட போய் என்னோட உல்ஃப பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னு நாங்க கூட்டிட்டு போறோம்னு அந்த குழந்தைங்க கூட்டிட்டு போது ஒரு கட்டத்துல ஒரு சின்ன கூரையே இல்லாத ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டு கிட்ட வந்த உடனே அந்த குழந்தைங்க இவ்வளவு விட்டுட்டு ஓடிடுதுங்க. அந்த இடத்துக்கிட்ட போய் பாக்குறா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு குழந்தைய ஒருத்தி அறிவில இருந்து கீழே போட்டு கொண்டிருப்பாளே, அவளை வெட்டி அவளோட தலைய ஒரு கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. அவளோட உடம்பு அதே இடத்துல அப்படியே இருக்குங்க. அந்த உடம்பு எடுத்து டிஸ்போஸ் பண்ணல, புதைக்கல, எதுவும் பண்ணல. அதை இவ கிட்டக்கு போய் பாத்துட்டு சரின்னு உல்ஃப தேடிக்கிட்டு போறா. ஆத்துல பார்த்தா ஒரு கும்பல் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மீனை பிடிச்சு எடுக்கிறதுக்காக கரையில இவளோட மாமியார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனா அதுக்குள்ள மீனெல்லாம் பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. மாமியாரோ அந்த மீன் எல்லாம் எண்ணி எண்ணி ஒரு கூடையில போட்டு வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. இதுதான்
இதுதான் இவங்களோட வருமானத்துக்கான வழி போல இருக்கு. இவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்கு போற அந்த சமயத்துல மீன் எல்லாம் எண்ணி போடுமா அப்படின்னு சொல்ல சர்ச்சோட பெல் சவுண்ட் கேட்டோன்னு எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு கிராஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் முட்டி போட்டு ப்ரே பண்றா. அத மாமியார் பாத்துட்டு ரொம்ப நேரம் ப்ரே பண்ணாத, வேலை இருக்கு, சீக்கிரமா வா வா அக்னஸ் வா அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிட அவளும் ப்ரேயரை கடகடன்னு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறா. மீன் எல்லாம் எப்படி எடுக்கணும், அந்த கூடையில வழுக்கி விழாம எப்படி கவுண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மாமியார் சொல்லி கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் முறப்போட தான் சொல்லி கொடுப்பாங்க பாத்துக்கோங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் வரிசையா நிக்க ஆளுக்கு அர அர ரொட்டி துண்ட கொடுக்கறாங்க. இதுல ஒருத்தர் வந்து எனக்கு இன்னொரு பாதி ரொட்டி துண்டு வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் டக்குனு எடுத்து கொடுத்துடுறா. அத உடனே மாமியார் புடுங்கி கேப்பாரு, அர ரொட்டி துண்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், ஊர் மக்கள் எல்லாருக்கும் வேணும் இல்லையா அப்படின்ட்டு கோமா வேற பேசிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்றாங்க. அந்த சமையல் பண்ற சமயத்துல கூட நீ ப்ரே பண்ணணும், இந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து ஹேங் பண்ணி வைக்கணும், காய்கறி எல்லாம் இது மாதிரி மர பெட்டிக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாமியார் ஒவ்வொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அந்த அம்மா இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லா பாத்திரத்தையும் எப்படி கலைஞ்சு கிடந்ததோ அதே மாதிரி கலைச்சு வச்சுட்டு காய்கறி எல்லாம் தூக்கி மேல வைக்கிறா. அன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமான டயர்ட்ல சீக்கிரம் தூங்கிடுறாரு. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போகுது அப்படியே ஹீரோயின் பொறுமையா இருந்துச்சு. அவ இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அவங்க வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. வண்ணத்தி பூச்சி, வண்டுகள் இதெல்லாம் வந்து இறந்த நிலையில தான் இருக்கும், பட் அவ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பா. இவ கொஞ்சம் அந்த அனிமல்ஸ் மேல எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பான், இயற்கையை ரொம்ப விரும்புவா. சோ ஜன்னல் கிட்ட வந்து திரும்பவும் ஜபம் பண்றா. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி போயிடுது. மறுநாள் காலையில விடிஞ்சோன்னே இவ சர்ச்சுக்கு போறா. அங்க இருக்கிற ஒரு குழந்தை இயேசு அந்த ஸ்டாச்சுவை பாத்துட்டு அந்த சர்ச்சை முழுக்க சுத்தி பாக்குறாங்க. அடுத்த சீன்ல மாமியாரும் மருமகளும் துணி துவைக்க போறாங்க. அங்க இருக்கிற ஆத்தோரத்துல ஒரு ஓடை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எல்லா லேடிஸும் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி துணி துவைச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு மாமியார் இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி மாமியார் புறம்பேச இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் துணி துவைச்சிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. இவளும் ஒரு கல்லு கிட்ட போய் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வரா. அவ நீரை மாச கர்ப்பிணியா இருக்காங்க. அவளும் இவ பக்கத்துல வந்து துணி துவைக்க, இது உன்னோட ஸ்பாட்டா, நான் இந்த இடத்துல துணி துவைக்கலாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துவைக்கலாமா அப்படின்ட்டு அவகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல துணி துவைச்சிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து மாமியார் என்ன பண்றாங்க நோட்டமிட்டுட்டே இருக்காங்க. எல்லாரும் அங்க இருக்க எல்லாரும் துணி துவைச்சிட்டு கரை ஏறி போயிடுறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து நிதானமா துணி துவைச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது அந்த புதுசா கிராமத்துல இருந்து வந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணோட தலையில ஒரு கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பை பாத்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு என்னோட, அந்த பொண்ணு அந்த கிளிப்பை தனியா கழட்டி இவ கையில கொடுத்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீயே போட்டுக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கையில கொடுத்தோன்னு அவளும் வாங்கி பாக்குறா. டக்குன்னு அவ கையில இருக்க கிளிப்பை வாங்கி ஹீரோயினோட தலையில அந்த பொண்ணு குத்தி விடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துலயும் போய் உட்காந்துருக்காங்க. இப்படியே டைம் ஆனதே தெரியல. வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா உல்ஃப் சாப்பிட்டுட்டு இருக்கான். மாமியாரும் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் குப்பையில கொட்டிட்டு இருக்காங்க. டக்கு நீ ஓடி போய் நான் கொட்டுறேன், நான் வேலையை செய்யறேன், நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு மாமியார் கிட்ட சொன்னோன்னு உனக்கு சர்ச் பெல் அடிச்சது காதுல விழையிலையா, நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, நீ நேரத்தோட உன்னோட கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும், அதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா அவகிட்ட மூஞ்ச காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உல்ஃபும் சாப்பிட்டு முடிச்சிடுறான், போய் நெருப்பெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். இவ விறகு பத்த வைக்க போனவன் நேரா இவ கொஞ்சம் பூச்சிகள் எல்லாம் சேர்த்து அதை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பா இல்லையா, அதை தூக்கி நெருப்புல போட்டுட்டு நெருப்பு பத்த வச்சிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு தெரியாது. நான் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் பதப்படுத்தி காய வைக்கிறதுக்காக அந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் ஏங்க உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஓப்பனா கேட்ட உடனே இல்ல இல்ல அவங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஜென்ரேஷன் வேற இல்லையா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், உனக்காக உங்க அம்மா மீனோட தலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினும் பதப்படுத்தப்பட்ட அந்த மீனோட தலைய பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி உல்ஃப் சீக்கிரமா தூங்கிட இவளுக்கு தூக்கமே இல்ல. இப்பவும் இவ தூக்கத்துல இருந்து எழுந்து போய் தன்னோட பூச்சிகள் சேகரிச்சு வச்சிருந்தா இல்லையா அந்த கேதரிங்ஸ பாக்க போறா. அங்க பார்த்தா அந்த பூச்சிகளே இல்ல, பயங்கரமா ஃபீல் பண்றா. ஏன்னா அவ சீதனமா கொண்டுட்டு வந்தது அந்த இறந்து போன பூச்சிகளோட கூட மட்டும்தான். அவ எத்தனை நாள் அதை சேகரிச்சானே தெரியாது. கேவி கேவி அழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறா. காட்டுக்குள்ளதான் ஒரு குகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இவளே ஒரு சாமியோட மாதிரி சிலுவெல்லாம் செட் பண்ணி விளக்கெல்லாம் வச்சு அதை ஏத்திட்டு அந்த இடத்துல உட்காந்து இவ கையில இன்னும் ரெண்டு பட்டர்ஃபிளை இருக்கு. அந்த பட்டர்ஃபிளையோட இருந்த உடல அந்த இடத்துல வச்சுட்டு ஜபத்துக்கு மேல ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ பிரேயர் பண்ண பண்ண ஒரு பட்டர்ஃபிளை பறந்து வந்து அவ கண்ணத்துல உட்காரும். அங்க இருந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா மீன் பிடிக்கலான்னு தனியாவே அங்க இருக்க ஆத்துக்கு போறாங்க. ஆத்துல தண்ணி வத்தி போய் மண்டலம் சேருமா இருக்கா. அந்த இடத்துல அவ நடக்க முடியாம நடந்து போய் ஒரு ஒரு இடத்துலயா மீன் பிடிக்க பாக்குறா. அதுக்குள்ள ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு தனியா வந்து என்ன பண்றா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே வரும்போது டக்குன்னு அதை உள் பாத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஆக்னஸ் என்ன பண்ற, அந்த இடத்துல நீ மீன் பிடிக்க கூடாது, அந்த இடத்துல நிறைய பேர் மூழ்கி இறந்துருக்காங்க, அந்த இடம் பொதுகுழி மாதிரி உள்ள இழுத்துட்டு போயிரும், வாங்க நீ இப்படி இந்த இடத்துல
இடத்துல மீன் பிடிச்சினா மீன்கள் எல்லாம் பயந்து அதுக்கு நடுவுல போயிரும், அதுக்கப்புறம் நம்மளால மீன் பிடிக்க முடியாது அப்படின்னு அவளை கூட்டுக்கிட்டு எல்லாரும் எந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இவளுக்கு கூட கிளிப்பு கொடுத்தா இல்லையா, அவளுக்கு திடீர்னு வழி வந்து கத்த டக்குன்னு ஹீரோயின் கிட்டக்கு போய் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறா. அவ கையில இருந்த கூட எதுலயோ மாட்டிக்கிச்சுங்க, இழுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போது இவ அந்த சேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு மாட்டோட மண்ட ஓடு, அதை வேற இவ வெளியில எடுத்துருவா. அதை எல்லாரும் பார்த்துட்டு சாத்தானோட ஓடு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கடகடன் சிலுவை எல்லாம் போட்டுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவ வீட்டுக்கு வந்து குளிக்கலான்னு ட்ரை பண்ணும் போது திடீர்னு ஹஸ்பண்ட் படப்பட படன் கதவை தட்டுறான். இவளும் பொறுமையா போய் கதவை திறந்தோடனே ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு ஏதோ ஒண்ணுதான் எடுத்துக்கிட்டு போறான். போகும்போது லென்ஸுக்கு என்னமோ ஆச்சு, நான் போய் பாக்குறேன் கதவு சாத்திக்கும் அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டு வாசல்ல பயங்கரமான கூட்டம், கதவெல்லாம் பயங்கரமா தட்டுறாங்க. உள்ள இருந்து பயங்கரமா கத்துற மாதிரியான குரல், நான் கதவை திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன்னு அபன்ஸ் பண்ண வெளியில இருக்கவங்க படப்படன்னு கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா லென்ஸுங்கிறவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அவன் அப்படியே தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க அம்மா என் பையனோட பாடிய அடக்கம் பண்ணணும், அதுக்கு விடுங்க என் பையனோட பாடி விடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கத்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை எடுத்துக்கிட்டு பந்தத்தை புடிச்சுக்கிட்டு காட்டு பக்கமா போறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த நாள் சர்ச்சில் எல்லாரும் கூடி இருக்க ஃபாதர் வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட குழந்தைய கொன்னுட்டா, ஆனா அவ நான் பாவம் பண்ணிட்டேன்னு வந்து பாவம் மன்னிப்பு கேட்டா அவளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, ஆனா அவ சொர்க்கத்துக்கு போவா. இந்த லென்ஸோ தண்ணி தானே கொன்னுகிட்டு தற்கொலை பண்றது எவ்வளவு பெரிய பாவம், அத அவன் பண்ணதுனால அவன் நரகத்துக்கு தான் போவான், அவனுக்கு இந்த ஊர் இறுதி மரியாதை செலுத்தாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த சீன் ஒரு காட்டுல காட்டுறாங்க, லென்ஸோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு இந்த ஊர்ல யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டா அனாமத்தா அடக்கம் பண்ணாம அப்படியே வெட்ட வழியிலேயே பணத்தை போட்டுட்டு போயிடறாங்க. அத நம்ம ஹீரோயின் பாக்குறா, அவளுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த ஊர்ல இருக்க வயல உழுத்து போட்டிருக்காங்க, அந்த இடத்துல கிடக்குற கற்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் பொறுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க வேலை செய்வாங்க, எல்லாரும் பொறுக்கிட்டு போயிடறாங்க. பட் நம்ம ஹீரோயினால பொறுக்க முடியல, ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறா. அவளுக்கான மந்த்லி சைக்கிள் அந்த நேரத்துல வர அவளோட இன்ஸ்கர்ட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. அடுத்து மாமியார் எல்லாருக்கும் அரை ரொட்டி துண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா, இவளும் போய் கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த ஊரை சேர்ந்த கிராமத்து பொண்ணு ஒரு தீர்ப்பா இல்லையா, எனக்கு இன்னொரு ரொட்டி துண்டு வேணும், என் வயிற்றுல இன்னொரு குழந்தை வளருது கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயினும் இல்லன்னு மறுத்துடுறான். அவ அதுக்கு திட்டிட்டு போயிடுறான். இவ தான் கணவனுக்கு இந்த குழந்தைய சுமக்கல அப்படிங்கிற மாதிரி மாமியார் திரும்பவும் புறம் பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இவ அமைதியா இருக்கா, பட் இவன் மனசுக்குள்ள டிப்ரெஷன் பயங்கரமா கொடிக்கட்டி பறக்குது. அடுத்த சீல இவன் காடு முள்ளு எல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்குள்ள போய் தன்னோட உடம்ப அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஆக்ரோஷம் தாங்க முடியாம அந்த முட்கள் குத்த குத்த அதுலயே மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முள்ளு எடுத்து தன்னோட நாக்க தானே காயப்படுத்திக்கிறா. இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு நேரா போய் அந்த குகைக்கு வாசல்ல புல்லெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகவே இல்ல. வீட்டுக்குள்ள மாமியாரோ என்ன இவ நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டா, எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கா, அவ இஷ்டத்துக்கு பண்றா, சொன்ன பேச்சு கேக்கல, இவ தேவாதானடா, இவள விரட்டிடலாம் அப்படின்னு சொல்ல உல்ஃபோ இல்லம்மா இப்பதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, நம்மளோட பழக்க வழக்கம் அவளுக்கு செட் ஆகணும், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு அம்மாவை ஆறுதல் படுத்துறான். பட் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியில இருந்துதான் கேட்டுட்டு இருக்கா. நேரா வீட்டுக்குள்ள நுழையாம அவங்க அம்மா வீட்டை பார்த்து இவ போக ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மாவும் அண்ணனும் சாப்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போகாம மாட்டு தொழுவத்துல போய் புல்லுல படுத்துட்டு இருக்கா. யதார்த்தமா அவங்க அண்ணன் இவளை பார்த்துட்டு ஏய் ஆக்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட வந்தோன்ன அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆக்னஸ் நீ இப்படி வந்ததுப்பு உங்க வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான். அவ கேக்குற மாதிரி இல்ல, நேரா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளையோ அந்த கையோட வா ஆக்னஸ் வா ஆக்னஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு வரலன்னு தடத்தர இழுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவ வராம முரண்டு பிடிக்க அவளை போர்ஸ் பண்ணி இழுத்ததுல அவளுக்கு மயக்கமே வந்துருது. சரினு தோல்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கும் நடந்து போயிடுறான். அங்க போய் அவளை பெட்ல போட்டு வச்சோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவும் பையனும் போய் ஆட்டு கொட்டகையில பாக்குறாங்க. ஆடு புழு புழுத்து செத்து போய் கிடக்கு. அது எப்ப செத்துச்சு எப்ப புழு புழுதுச்சுன்னு தெரியல. அந்த ஆட்டை வெளியில எடுத்துட்டு வந்து அது ஒரு ரத்தத்தெல்லாம் அறுத்து ஒரு பாத்திரத்துல பிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட மாமியார் சும்மா இல்லங்க, இதெல்லாம் சாத்தானோட வேலை, உன் பொண்டாட்டி வந்த நேரம் தான், அவ சாத்தானை கும்பிடுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் லேட்டா வரா அப்படின்னு மாமியார் கண்ணாபின்னான்னு பேசிட்டு நேரா இவ கிட்ட வந்து என்னடி துணியை கூட மாத்தாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க, எவ்வளவு நாளைக்கு இப்படியே படுத்துட்டு இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்க, முதல்ல நான் பேசும்போது என்ன பாரு அப்படின்னு ஆக்னஸ் புடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்க, அவ ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, இவ இது மாதிரி பண்ணோன்னு இன்னும் போவோம், சரி நானும் அது துணியை மாத்தி விடுறேன் அப்படின்ட்டு மாமியார் வந்து ட்ரெஸ் கழிட்ட இல்ல இல்ல நானே மாத்திக்கிறேன்னு ட்ரெஸ் போடுங்கிறான். சரி தலையாவது சீவு, தேய் குளத்துல உட்காந்துருக்க தலையவாரு அப்படின்ட்டு அவ போக உல்ஃபும் சீப் எடுத்து சீவிக்கோ அப்படின்ட்டு போயிடுறான். இவ சீப் எடுத்து தலைய வாரத்துக்கு முதலா பேய் மாதிரி தலையை புடிச்சு புரண்டு புரண்டு புரண்டுவா. இவ இப்படி எல்லாம் பண்றத பார்த்து இந்த பிளட் எல்லாம் டயாலிஸ் பண்றதுக்காக அட்டைப்பூச்சி எல்லாம் மேல விடுவாங்கல்ல அது மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, மேபி இது ஒரு ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்து கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஊசியால குட்டி நூலை கட்டி விட்டுறாங்க. உனக்கு எப்பெல்லாம் கிறுக்குத்தனம் தோணுதோ அப்ப இந்த நூலை பிடிச்சி இழுத்துக்கோ, நீ
நீயே உன்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கடவுளுக்கு அடிப்பணிய முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவன் சும்மா இல்ல, அதை இழுத்துக்கிட்டே அந்த நூலை இழுத்துக்கிட்டே காட்ட பக்கம் எல்லாம் போறான். அந்த சமயத்துல ஒரு குழந்தை அழுகிற சத்தம், என்ன ஏதுன்னு போய் பார்த்தா பச்சை குழந்தை அழுதுட்டு இருக்கு. பக்கத்துல யாருமே இல்லங்கிறதுனால அவ தூக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே மாமியார், என்னடி இது, யாரோட குழந்தைய தூக்கிட்டு வந்த? நீ பாரு, இது மாதிரி எல்லாம் காட்டுல இருந்து எந்த குழந்தையும் தூக்கிட்டு வரக்கூடாது, அது எங்க இருந்துச்சோ அவன் கொண்டு போய் வை அப்படின்னு சரம் மாறியா திட்ட. இப்ப உடனே, இல்ல இந்த குழந்தை தனியா அழுதுட்டு இருந்துச்சு, கடவுள் நமக்காக கொடுத்திருக்காரு, நம்ம இத நல்லபடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹஸ்பண்டும் ஒத்துக்கல மாமியாரும் ஒத்துக்கல. திரும்ப கொண்டு போய் அந்த குழந்தைய எடுத்த இடத்துல வைக்க சொல்றாங்க. சரி என்ன, இவளும் தூக்கிட்டு அந்த காட்டுல எந்த இடத்துல எடுத்தாலும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்க அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிறாங்க. இவ்வளவு அதை ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அதுக்கப்புறம் பயங்கர மன உளைச்சலுக்கு போயிடறான், யார்கிட்டயும் பேசல, தனியாவே இருக்கான். ஊரெல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க, இவ எப்ப பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இவ கட்டின அந்த கோகுள்ள இருக்கிற சின்ன சர்ச் மாதிரியான இடத்துக்கு போயிட்டு அழு அழுன்னு அழறது, திரும்ப வந்து தூங்குறது இப்படியே பண்ணிட்டு இருக்கான். நினைக்கப்படிதான் ஊருக்குள்ள பயங்கரமான பெஸ்டிவல் மாதிரி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் உல்ஃபோட ஆட்டிடியூட காட்டுறாங்க. உல்ஃபுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு என் கூட ஆடுறியா அப்படின்னு கேட்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சோ இதுல இருந்து இவனோட டிசைர் என்னங்கறத தெளிவா காட்டியிருக்காங்க. இவனுக்கு ஃபீமேல் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஆக்னஸ கல்யாணம் பண்ணா அவ கூட இருக்கணும் அவ்வளவுதான் நினைச்சிருக்கான். அடுத்து இவ எப்பவும் போல அவ கோகுள்ள ஒரு சர்ச் வச்சிருக்கா இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு ஒரு எலிப்பாஷால மாதிரி ஒரு மருந்து இருக்குங்க, அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் பித்து புடிச்ச மாதிரி பயங்கரமா ஜபம் பண்றான். அதுக்கப்புறம் நேரா அந்த ஊர்ல இருக்க சர்ச்சுக்கு போய் அங்க குழந்தை இயேசுவோட ஸ்டாச்சு இருக்குங்க, அதை ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, அதை உடச்சு எடுத்துட்டு வந்துடுறான். இந்த கோகுக்குள்ள எடுத்துட்டு வந்தவன் அதை வச்சுட்டு தாளாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த குகையில இருக்க சூடுனால அது மெழுகு பொம்மை இல்லையா உருகிடும், மொத்தமா உருகணும்னு பயங்கர டிப்ரெஷன்ல கோரமா கத்துறா. அதுக்கப்புறம் ஒரு லேடிய சூர சம்ஹாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த கொலைக்களத்துக்கு போயிட்டு அந்த லேடியோட முகத்தை எடுத்து பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ல எலிப்பாஷாலத்தை ரெண்டு மூணு தடவை எடுத்து சாப்பிடுறா. அவளுக்கு வாமிட்டும் டிப்ரெஷனும் அதிகமாயி மயக்கம் வந்துருது. பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல. உல்ஃப அவளை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோட, நான் எலிப்பாஷாலத்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு சாப்பிட்ட அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறான். சரி எதுக்கும் கவலைப்படாத, இந்த விஷயம் வெளியில தெரியவேனா, நான் உன்ன வாந்தி எடுக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அவளோட வாயில கையை விட்டு வாந்தி எடுக்க வைக்கிறான். பட் அவ உல்ஃப் எவ்வளவு ட்ரை பண்ணி அவளை வாமிட் பண்ண வச்சாலும் பட் அவன் வாமிட் பண்ணாம ஸ்டப்போனா இருக்கா. இவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியல, உன்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு குழம்பி போனவன் அம்மா கிட்ட சொல்ல, அம்மா ஸ்ட்ரைட்டா வந்து பாக்குறாங்க, என்னடா இது என்னடா நடக்குதுங்க, இதுக்கு மேல இவளை எங்க வீட்டுல வச்சுக்கிறது எக்காரணத்தை கொண்டும் சரியில்லை, நம்ம குடும்பத்து மேல வேற பெரிய அவப்பேர் வந்துடும், இவ சூசைட் பண்ணிக்கிறதுக்காக எலிபாஷாலம் சாப்பிட்டதே பெரிய விஷயம், இது யாருக்கும் தெரியாம இவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுரு அப்படின்ட்டு கடகடன் ட்ரெஸ் மாத்தி தலையெல்லாம் கட்டிவிட்டு உல்ஃப் கிட்ட கொடுத்து அமிச்சிடறா. அவனும் தோல்ல தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட அம்மா வீட்டுல போய் அவளை ஒப்படைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இவ எதுக்கும் சரிபட்டு வரமாட்டா, என்ன மன்னிச்சிருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இவளை வந்து பாக்குறான். இவளை பிரியறதுக்கு அவனுக்கு மனசே இல்லங்க, இவளை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, திரும்ப திரும்ப பாய் சொல்லிட்டு அவ கிட்ட கே நின்னுகிட்டு உட்காந்துக்கிட்டு பிரிய முடியாம பிரிஞ்சு அவனும் போயிடுறாங்க. இவ ரெண்டு மூணு நாளா இந்த வீட்லயே இருக்கான், அம்மா ரொம்ப ஆதரவா இருக்காங்க, இவ இப்படி வந்து நடைப்பிடமா இருக்கிறத பார்த்து ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது. இவ உடனே எந்திரிச்சு தான் உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்க சமயமா பார்த்து வீட்டை விட்டு கிளம்பி அந்த ஊர்ல குழந்தைகள்லாம் எங்க விளையாடுமோ அந்த இடத்துக்கு போறாங்க. காட்டுல குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் எனக்கு இங்க இருக்க சர்ச்சை பாக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுல ஒரு பையனும் நான் கூட்டிட்டு போறேன்ட்டு கூட்டிட்டு போக, நான் உனக்கு கிஃப்டா நிறைய காசு எல்லாம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண சர்ச்சு வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் விட்டதை விட சர்ச்சுக்குள்ளே நீ வந்து என் கூட ப்ரேயர் பண்ண அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா ப்ரே பண்றா. அந்த இடத்துல இருக்கிறதோ மேரி மாதா, ஒரு சின்ன படம் மாதிரி தாங்க இருக்கு, ஒரு முழுமையான சர்ச்சையே கிடையாது, உடஞ்சு போன இடத்துல இவங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜபம் பண்றாங்க. அந்த பையன் இவளை நம்பி கண்ணை முடிச்சு ஜபம் பண்ணுவான், இவளோ நல்லா ஜபம் பண்ணிட்டு இருப்பா, திடீர்னு கத்தி எடுத்து அந்த பையனோட கழுத்துல குத்திடுறா. அவனோ கீழே விழுந்துட்டு என்ன என்ன பண்ற, என்ன விட்டுடு என்ன விட்டுடு அப்படின்னு கதறிக்கிட்டே இருக்கான். இவ அவனை கத்தாத கத்தாத, இந்த நேரத்துல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவனை கொன்னுடுறா. கொண்டு முடிச்சிட்டு கதறி அழுதுட்டு கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ எந்த பாவமும் செய்ய போறது இல்ல, இனிமே நீ கடவுளுக்காக ஏஞ்சலா ஆக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு நேரா இவ வாக்கப்பட்ட ஊர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்க சர்ச்சில் போய் நான் பாவம் பண்ணிட்டேன்னு கன்ஃபெஷன் சொல்ல ஃபாதரும் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. அவளுக்கு ரெண்டு மூணு நாள் சிறை தண்டனை மாதிரி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவளோட தலையில இருக்க முடியெல்லாம் கட் பண்ணி அவளை தூய்மைப்படுத்தி பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு இடத்துல அவளை முட்டி போட வச்சு ஃபாதரும் பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த ஊருக்கு நான் சந்தோஷமா வாழணும்னு வந்தேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல. உல்ஃப எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க மாமியாரே என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு நானா கெஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உல்ஃப் கூட நான் இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. சர்ச் வாசல்ல ஒரு பொம்பளை கிட்ட சண்டை போட்டுட்டேன், எங்க வீட்டுல வளர்ந்த ஆட்டை நானே சாகிறதுக்கு காரணமாயிட்டேன், அது மட்டும் இல்ல நான் சாகணும்னு நினைச்சு எலிப்பாஷத்தை சாப்பிட்டுட்டேன், இந்த ஊர்
ஊர்ல சாவறது குற்றம்ங்கிறதுனால ஒரு குழந்தைய கொன்னாதான் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொல்லுவீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு பையனை நான் கொன்னுட்டேன். ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் ஏஞ்சலா போகணும்னு சாமி கிட்ட நான் வேண்டிட்டேன். எனக்கு இப்ப தேவையானது மரணம் மட்டும்தான். நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. நீங்களா சேர்ந்து என்ன கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்க ஃபாதரும் அவளோட பாவத்தை மன்னிச்சிடுறாரு. அவர் மன்னிச்ச உடனே இவ கதறி கதறி அழுவா பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் தெரியும். ஏன்னா இவ பாவம் பண்ணிட்டான்னு இவளுக்கே தெரியுது. தற்கொலை பண்ணிக்கிறது அதை விட பெரிய பாவம் இல்லையா, அதை பண்ணிக்க விரும்பாம ஒரு குழந்தைய போய் கொண்டுட்டா, அதுக்காக அவளுக்கு தண்டனையும் உண்டு அப்படின்னு ஃபாதர் சொல்லிடுறாரு. அடுத்து இவளை தண்டிக்க போறாங்க. பழைய நோட்டீஸ் ஒட்டிருக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய தான் பெத்த குழந்தைய ஒருத்தி கொண்டுட்டு அவளுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நோட்டீஸ்ல ஒட்டிருக்கோம். மரத்துல அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு இவளுக்கு இப்ப எப்படி தண்டனை கொடுக்க போறாங்கன்ற நோட்டீஸ புதுசா ஒட்டுவாங்க. இவ ஒரு குழந்தைய கொண்டதுனால அந்த குழந்தை ஏஞ்சலா மாறும்னு இவ நினைச்சு அந்த குழந்தைக்கு ஜபம் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இவ பாவம் மன்னிப்பு கேட்டு இப்ப மரண தண்டனை அனுபவிக்க போறா அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க. ஒரே ஒரு இடத்துல கூடி இருக்கு. இவளை காட்டறதோட மாட்டு தோலுக்குள்ள வச்சு அப்படியே தச்சு தலையில ஒரு வண்டியில இழுத்துட்டு வராங்க. ரோடு முழுக்க அவளை இழுத்துட்டு வந்து இந்த கொலை களம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு அந்த மாட்டோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவளை அப்படியே நடக்க வைக்கிறாங்க. ஊர் ஜனமே நின்னு பாக்குது. இவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவ தலையில மாஸ்க மாட்ட போறாங்க. அந்த சமயத்துல உல்ஃப் ஆக்னஸ் ஆக்னஸ்ன்னு கத்திக்கிட்டு ரொம்ப பரிதாபமா நிக்கிறான். ஊரே அவளை பரிதாபமா வேடிக்கை பாக்குது. மாஸ்க மாட்டினோடன அவ லைட்டா ஒரு சாங்க ஹம் பண்றான். அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் குழந்தைங்களும் கூட அந்த பாட்டை ஹம் பண்றாங்க. ஹம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவளோட தலை துண்டா வெட்டப்படுது. அவ தலை வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் அவ உடம்புல இருந்து வர ரத்தத்தை ஒரு பக்கெட்ல இவளோட அண்ணனே பிடிக்கிறான். அத சந்தோஷமா அந்த ஊர் மக்களுக்கு விநியோகமும் பண்றான். ஏன்னா இவ பாவம் பண்ணா இவளோட பாவம் போயிடுச்சான். இதுக்கப்புறம் இவ சொர்க்கத்தோட வாசலுக்கு போறாளாம். இவளோட ரத்தம் எல்லாம் புனிதம் ஆயிடுச்சான். அதனால இவளோட ரத்தத்தை வாங்கறதுக்கு காசு கொடுத்து வாங்கி எல்லாம் குடிக்கிறாங்க. ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடி இதை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு டைட்டில், 17th-18th century இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்துல இதே மாதிரி 400 cases முக்காவாசி பெண்கள் தான் தங்களோட குழந்தைகளை கொண்டுட்டு விக்டிம் ஆயிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.